expansion. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and good morning students. Science Orbit Telegram channel இலங்கை மாணவர்களை பொறுத்தமட்டில் ஜிசிஇ லெவல் உயர்தர பரீட்சைக்கு தோற்று மாணவர்களுக்கு பெருமளவான பெரும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. அதில் எத்தனையோ ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய வழிகள் அல்லது அவங்களுக்கு தேவையான பாடப்பரப்புகளுக்குரிய ஐடியாவை பெறக்கூடிய வழிகளை அது மேற்கொண்டிருக்கிறது. அந்த சயின்ஸ் ஆபிட் டெலிகிராம் சேனல் அட்மின்ஸ் எங்களை தொடர்பு கொண்டு புது பெஞ்ச் மாணவர்களுக்காக அழகு பரிமாணங்கள்ல சில கேள்வி தொகுப்புகளுக்குரிய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து தர ஏழுமா என்றது கேட்டுக்கொண்டது இணங்க. இது அவங்க உங்களுக்கு இதை இலவச செமினாராக ஃப்ரீ செமினாராக இலவச கருத்தரங்காக அவங்க இதை மேற்கொள்றாங்க. எனவே அவங்களுடைய அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக நாங்க லாஸ்டா வச்ச எக்ஸாம் நீக்குது, அந்த எக்ஸாமோட டிஸ்கஷனை ஆரம்பிப்போம். உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல 20 MCQ வினாக்களை கொண்ட ஒரு தொகுப்பு தரப்பட்டது. இந்த கேள்விகளை நான் எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சில பகுதிகள் படிச்சிருக்கிற பகுதிகளாக இருக்கும். பெரும்பாலும் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் 23 நியூ பெஞ்ச் அதாவது நியூ ஃபர்ஸ்ட் இயரை டார்கெட் பண்ணினதாகவே இது காணப்படும். ஏனைய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு இது சில பகுதிகள் இலகுவாக இருக்கும். வெரி குட். அந்த இலகுவாக இருந்த பகுதிகள் பரவாயில்ல, நீங்க 20க்கு 20 எடுத்தீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. நியூ ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த மட்டும் இல்ல, ஓலவல் எழுதி போட்டு வந்திருந்த புதிய மாணவர்களை பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க இதுல கருத்தில் கொள்ள வேண்டிய சில பகுதிகள் இருக்குது. என்ன செக்ஷன், என்ன பகுதி, எந்த கணியங்களை நான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இதை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காம இருந்தால் சரி பரவாயில்ல, ஆனா படிப்பிக்கப்பட்ட பகுதியிலிருந்து அதை எவ்வாறு எடுக்கிறது, சோ இந்த மாதிரியான ஐடியாஸ் நீங்க எடுக்கணும். சோ கவனம், முதலாவது கேள்வி, எஃப் மர்டரனை உடைய போட்டோன் ஒன்று கொண்டுள்ள சக்தி ஈயானது ஈசமன் எச் எஃப் ஆல் தரப்படும், எச்சினது பரிமாணங்களை காண்க. சோ இதுல முதலாவது கேள்வியே ஈசமன் எச் எஃப் வந்துடும். இப்ப இஷ்யூஸ் என்னன்னு சொன்னால் இந்த சமன்பாடை நியூ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க கண்டிக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள வந்த சவுண்ட் படிக்கும் வரையும் இதை படிச்சிக்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரியில சில இடத்துல வரும். இதுதான் ஒரு போட்டோன் கொண்டுள்ள சக்திக்கான சமன்பாடு. அப்ப எங்களுக்கு அந்த போட்டோன் என்றால் புரோத்ரன் அல்ல, புரோத்ரன் அல்ல, சோ நான் ஜஸ்ட் போட்டோன சிம்பிளி வழங்கப்பட்ட தேவையில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு விளக்கு எரியும் பொழுது, நெருப்பு எரியும் பொழுதோ எங்களுக்கு அந்த வெப்பம் வருது எப்படின்னு சொன்னால் IR கதிர்ப்புகளாக சொல்றோம். அதே மாதிரி இந்த போட்டோன்ங்கிறது ஒரு மின்காந்த அலைகள சக்தி காவப்படுகின்ற ஒரு விதம். ஒரு ஒரு பல்புல இருந்து வெளிச்சம், ஒரு டியூப் லைட்ல இருந்து வெளிச்சம் வருகிறது, அந்த வெளிச்சம் கடத்தப்படுகின்றது, அது ஒரு சக்தியின் ஒரு வடிவமாகவும் அது போட்டோன் சக்தியாகவும் இருக்கும்னு சொல்லி ரேடியேஷன் ஒரு பகுதியில டீப்பா கொஞ்சம் படிப்போம். ரைட். அந்த வகையில இந்த வயசுல அதாவது இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவை E7HFல E என்றால் என்னன்னு சொல்லிக்கிறான். E என்றால் ஏதோ போட்டோன் கொண்டுள்ள சக்தி. அதே மாதிரி F என்றால் என்னன்னு தந்திக்கிறன் என்றால் மேடரன். சோ மேடரன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும் அதிர்வெண் என்று சொல்றது. அதிர்வெண் சொன்னால் ஒரு செகண்டுக்கு நிகழ்த்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. அப்ப மேடரன் அழகு என்னவர் என்றா அதிர்வுகளின் எண்ணிக்கையின் கீழ் நேரம். அப்ப உண்மையில என்ன வரும் சொல்லு, செகண்ட் மைனஸ் ஒன், பட் ஸ்பெஷல் யூனிட்ஸ் இருக்குது. மேடரனுக்கு ஸ்பெஷல் யூனிட்ஸ் இருக்குது, கேபிட்டல் எக்ஸ் சிம்பிள் செட் சொல்றது ஹர்ட்ஸ் என்று சொல்றது. சோ மேடரண்ட சிறப்பளவு ஹர்ட்ஸ் என்று சொல்லுவோம், ஆனால் மேடரண்ட அழகு அதிர்வுகளின் எண்ணிக்கையின் கீழ் நேரம்ங்கிறதுனால செகண்ட் மைனஸ் ஒன். அவரோட பரிமாணம் அதிர்வுகளின் எண்ணிக்கைக்கு என்ன வராது, பரிமாணம் வராது. அப்ப செகண்ட் நேரத்துக்கு பரிமாணம் சிங்கிறதுனால சி மைனஸ் ஒன். அப்ப அவரோட கேள்வி எச்சினது பரிமாணம் யாருன்னு கேட்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யலாம் என்றால் எச்ச எழுவாய் மாற்றம் செய்யலாம் அல்லது அவ்வாறே வைத்தும் எழுதலாம். எச்சிட பரிமாணம் வேணுமா, இரண்டாவது ஆன்சர் அவதானிச்சுக்கோங்க. இந்த இடத்துல எச்சுக்கு ஒரு பேர் சொல்லுறேன்,
பிளாங்கின் மாறிலி விஞ்ஞானி பிளாங்க் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு சோ பிளாங்கின் மாறிலி என்று சொல்றாரு சோ அதுல பெருமதிகள் அதுல எல்லாம் உபயோகப்படுத்தும் இப்ப உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பயம் வந்துடக்கூடாது இந்த பிளாங்கின் மாறிலி என்ற சொல்லு எங்களுக்கு தெரியாது என்று அதெல்லாம் தேவையில்லை சோ சக்தி மேடரன் சோ அது தெரிஞ்சா அடுத்தது எடுக்கலாம் இதுதான் பரிமாண பகுப்புல உள்ள ஒரு நயத்துல உண்டு அரியா கனியங்கள் என்னது பரிமாணங்களை பெறலாம் என்கிற ஒரு ஐடியா வந்து எடுக்கலாம் சரி அதே மாதிரி இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க பிளாங்கின் மாறிலியில அழகு சொல்லும் பொழுது பிளாங்கின் மாறிலியில அழகு சொல்லும் பொழுது சக்தி என்கிறதுனால ஜூல் மேடரன் ஹர்ட்ஸ் என்று சொல்லி போட்டு ஜூல் ஹர்ட்ஸ் மைனஸ் ஒன் எழுதுனா சோ அதுல அழகு எழுதுற நேரம் கவனிச்சுக்கோ ஜூல் இங்க செகண்ட் மைனஸ் ஒன் சோ ஜூல் செகண்ட் தான் எழுதணும் அப்ப அந்த ஹர்ட்ஸ் போடுற இல்லையா இல்ல இல்ல மேடரன்ங்கிறது இழுவாய் மாற்றம் செய்யப்பட்டால் மாத்திரமே மேடரனின் அழகு என்கிறதுக்கு என்ன போடணும்னு சொன்னா ஹர்ட்ஸ் போடணும் மத்த இடங்கள்ல செகண்ட் மைனஸ் ஒன் இந்த பிரதியீட்டுக்குரிய ஆன்சர் தான் வந்து சேரணும் சோ ஜூல் ஹர்ட்ஸ் மைனஸ் ஒன் சொல்ற இல்ல ஜூல் செகண்ட் சொல்றது பிளாங்கின் மாறிலியின் அழகு ஓகே இரண்டாவது கேள்வி முதலாவது கேள்விக்குரிய அத ஐடியாஸ் முடிஞ்சது ஈவன் நான் அந்த முதலாவது கேள்வியை வைத்துக் கொண்டே நான் உங்களுக்கு இத்தனையாவது கேள்வியை விளக்கப்படுத்தி விட போறேன்னு சொன்னா எட்டாவது கேள்வியை விளக்கப்படுத்த போறேன் எட்டாவது கேள்வியை பாருங்க ஜூல் செகண்ட் எனும் அழகினை உடைய கணியத்தினது பரிமாணங்களை உடைய கணியம் யார் சரி நான் ஜூல் செகண்ட்ங்கிறது பிளாங்கி மாறலின்னு உங்களுக்கு தெரியாட்டி அதுதான பிரச்சனை வேறு அதை எப்படி மேலதிகமாக அந்த விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம் சோ எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர் ஜூல் செகண்ட் இப்ப இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் எல் நீளமான இழையானது எஃப் எனும் விசையின் கீழ் அதிரவிடப்படும் பொழுது அதன் அதிர்வு மேடரன் எஃப் ஆனது பின்வருமாறு பின்வருமாறு தரப்படும் பாருங்க ஏதோ அதிர்வு மேடரன் எஃப் என்று தந்திருக்கிறாரு ரோவின் கேர்ள் டு எல் என்று தந்திருக்கிறாரு ரோட்டுக்குள்ள எஃப் ஓவர் சிம்பிள் எம் என்று தந்திருக்கிறார் இந்த இடத்துல பாரு இங்கு எம் ஆனது குறித்த இழை ஒன்றுக்கு ஒரு மாறிலியாகும் அப்ப ஒரு மாறிலியாகும் இந்த மாறிலி என்றவனையே சில பேருடைய ஐடியா இருக்குது மாறிலிக்கு பரிமாணம் இல்லைன்னு சொல்லி போடும் பிழையான ஐடியா பரிமாணம் உடைய மாறிலிகளும் உள்ளன பரிமாணம் அற்ற மாறிலிகளும் உள்ளன அப்ப நான் எந்தெந்த இடத்துல வரப்பொழுதும் பரிமாணம் உடையதா இல்லையாங்கிறத பிறகு பார்ப்போம் சோ ரோ ஆனது இழையில் உருவாகும் தடங்களின் எண்ணிக்கையாகும் அவ இந்த இடத்துல அவர் தந்திக்கிறார் இது என்ன தடங்களின் எண்ணிக்கை நல்லா கவனிச்சுக்கணும்னா தடங்களின் எண்ணிக்கை என்றால் அது ஒரு நம்பர் சோ அதுக்கு பரிமாணம் இல்லை எல்லங்கிறது என்னன்னு தந்திக்கிறாருண்டா நீளம் என்று தந்திக்கிறார் எஃப்ங்கிறது என்னன்னு தந்திக்கிறாரு அதிர்வு மேடுரன் மேடுரன் தந்திக்கிறார் இந்த எஃப் என்னன்னு தந்திக்கிறார் என்றால் அப்ப நான் இதுல என்ன செய்யலாம் என்றால் அப்படியே பரிமாணங்களை பிரதியிடலாம் அல்லது எம்மை எழுவாய் மாற்றம் செய்தும் பிரதியிடலாம் அப்ப நான் பரிமாணம் என்று நல்லா கவனிச்சுக்கோங்கோ எஃப் என்றா மேடுரன் மேடுரண்ட பரிமாணம் இந்த எழுதணும் டி மைனஸ் ஒன் அப்ப மேடுரண்ட வர்க்கம் சொன்னா டி மைனஸ் டூ இது ரோ என்றா தடங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையில நம்பர் நம்பருக்கு பரிமாணம் இல்லை அப்ப இல்ல சைபர் போன்ற இல்ல ஒன்று இது நாலு நம்பர் அதுக்கும் பரிமாணம் ஒன்று நம்பர் செலுக்கு பரிமாணம் ஒன்று இல்லண்டா நீளம் நீளத்துல பரிமாணம் எல் ஸ்கொயர் இங்க எஃப் விசைட பரிமாணம் எம் எல் டி மைனஸ் டூ ஓவர் சிம்பிள் எம் பரிமாணம் யாருக்கு அப்ப பாருங்க பாக்கலே டி மைனஸ் டூ வெட்டலாம் எல்லுங்கிறத ஒரே எல்ல இங்க வெட்டலாம் ஆகவே இவரை குறுக்க பெருக்கினால் சிம்பிள் எம் பரிமாணம் எம் ஓவர் எல் என்கிறோம் எம் எல் மைனஸ் ஒன் வரும் அழகு நீள திணிவு அப்ப அழகு நீள திரிவு என்ற அர்த்தம் என்னன்னா திரிவின் கீழ் நீளம்
so திணிவும் m நீளம் l திணிவின் கீழ் நீளம் so ml minus 1 அது வரும் so நான் இதை யார் விளக்கப்படுத்துறேன்டா சம் படிச்ச ஆட்களுக்கு விளக்கப்படுத்துறேன்டா வேற மாதிரி அந்த நேரடி சமன்பாடு so ஆன்சர் ரெண்டு பேரும் அலங்கதோ அதே மாதிரி இதை நான் விளக்கப்படுத்துறேன்டா இது சக்தி ml square t minus 2 இது t minus 1 வெட்டினா ml square t minus 1 னு சொல்லிட்டு பேர்வர் இது யாருக்கானதுடா புது ஆட்களுக்கான அந்த ஸ்லோ ஸ்டெப்ல கொண்டு போறேன் so கவனம் அவதானிச்சுக்கணும் எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு சொல்லு பிள்ளைகளே மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா நீர் மேற்பரப்பில் உருவாகும் அலையின் கதி வி மேற்பரப்பில் அலை உருவாகுதா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை கதி வி பின்வருவனவற்றில் தங்கியுள்ளதென தரப்படின் கதிக்கான கோவையை காண்க மேற்பரப்பில் வையா அடர்த்தி ரோ அலை நீளம் லாம்டா இப்ப இந்த இடத்துல வி என்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னா கதி என்று தெரியும் அதுக்கு அடுத்தது என்ன தந்திக்கிறேன்னு சொன்னா அண்ண கேமா அங்கிறது மேற்பரப்புழுவை என்று தந்திக்கிறது உண்மையில மேற்பரப்புழுவையில பரிமாணம் தெரியாது அது நான் சொல்லி தந்திக்கிறேன் பார்ப்போம் கேமா அதுக்கு அடுத்தது என்னது அரோ அடர்த்தி அப்ப அடர்த்தி ஓரளவு என்ன செய்யலாம் சர்வை பண்ணிடலாம் அடர்த்தி அதுக்கு அடுத்தது அலை நீளம் லாம்டா அங்கிறது என்னன்னு சொல்லிக்கிறாரு அலை நீளம் கவனிச்சுக்கோ கதிர பரிமாணம் வேகம் LT minus 1 மேற்பரப்பு இது தெரியாது அடர்த்தி திரிவின் கீழ் கனவளவு ML minus 3 அலை நீளம் கேபிடல் எல் இந்த மேற்பரப்பு என்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கன்செப்ட் அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லிக்கிறேன் எப்படி என்றால் மேற்பரப்பு சொன்னா உதாரணமா என்னன்னு சொன்னால் ஒரு திரவத்தை எடுத்தவன் சொன்னா திரவ மேற்பரப்புல நீங்க அந்த நீர் மேற்பரப்புல உள்ள அந்த ஆறுக்கால் பூச்சி நீர் சறுக்கியல் சொல்லுவோம் தெரியுமா அது வாட்டர் ஸ்கை ஸ்கிட் ரைடர் ஆர் சம்திங் சொல்றது அது நீர் மேற்பரப்புல என்ன செய்யும் சொன்னால் மிதக்கும் ஆனால் அமிழ்ந்து மிதக்காது ஒரு போல் ஒன்று அமிழ்ந்து மிதக்கிற மாதிரி மிதக்காது அது நீர் மேற்பரப்ப ஒரு ரப்பர் மென்சப் போல உள்ள தள்ளித்தான் மிதக்கும் அவ அந்த நீர் திரவங்களின் மேற்பரப்புகளுக்கு இடையில ஒரு இழுபடுகின்ற தன்மை போன்ற ஒன்று உள்ளன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் சொல்லி போட்டு செகண்ட் இயர்ல லாஸ்ட் டைம்ல படிப்பீங்க விளங்க நான் சொல்றது சோ அந்த மேற்பரப்பு இழுவைக்கு ஒரு சமன்பாடு இருக்குது மேற்பரப்பு இழுவைக்கு ஒரு சமன்பாடு இருக்குது நான் அதை அப்படி லைட்டா சொல்லி தந்துடுறேன் விசையின் கீழ் நீளம் என்ற ஒன்று இருக்குது அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல மேற்பரப்பு இழுவை என்றா எஃப் சமன் தெரிஞ்சிக்கணும் இந்த கேள்வி செய்யறது அது தெரிஞ்சு இல்லாட்டி இப்ப சில நேரம் இந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படி எடுக்க இல்லைன்றா வரி பண்ண தேவையில்ல அதை விளங்கி வச்சுக்கோங்கோ மேற்பரப்பு இழுவிசையில ஒன்று இருக்குது அந்த மேற்பரப்பு இழுவிசையில பரிமாணம் விசையின் கீழ் நீளத்தில பரிமாணம் விசைய பரிமாணம் தெரியும் சோ நீளத்தில பரிமாணத்தையும் எடுக்கலாம் தெரியும் MT minus 2 சோ இத வச்சுக்கொண்டோ அவர் சொல்றாரு கதிக்கான ஒரு கோவையை பெறுக இப்ப நம்ம இத ரெண்டு மெத்தட்ல என்ன செய்யலாம் என்றால் இத அப்ரோச் பண்ணலாம் சோ வி சமன் என்ற பரிமாண பகுப்பின் அடிப்படையில பரிமாண பகுப்புல அரியா கணியங்களுக்கு இடையிலான தொடர்பை பெறல அந்த அடிப்படையில இதை நான் போட்டுக்கொண்டு இருபுறமும் என்ன செய்ய விடும் இருபுறமும் பரிமாணங்களை இட பரிமாணம் விட்டா வேகத்துல பரிமாணம் LT minus 1 K பரிமாணமற்ற மாறிலி கேமாவின் ஏயா மடக்கு சோ MT minus 2 வின் ஏயா மடக்கு அதே மாதிரி ரோண்ட அடர்த்தி தானே ML minus 3 இன் பியா மடக்கு லாம்டா நீளம் L இன் சியா மடக்குன்னு இப்ப அரேஞ்ச் பண்றோம் பாருங்க எங்கால எம்மின் பூச்சியமா மடக்கு ஏன்னா இங்க எம்ன்றது இல்லையே அப்ப எம்மின் பூச்சியம் மடக்கு உண்டுதான் பிரச்சனை இல்ல எல்லின் ஓரா மடக்கு டியின் சய ஓரா மடக்கு இங்கால பாத்தீங்கன்னா எம்மின் ஏ பி தேர்ஃபோர் ஏ பிளஸ் பி அடிகள் சமனாயின் பெருக்கும் பொழுது அடுக்குகள் கூட்டப்படும் எல்லின் என்று சொல்லும் பொழுது மைனஸ் த்ரீ பி
plus c என்பது t இன் என்று சொல்லும் பொழுது minus 2 times a என்பது ஆகவே நம்ம தொடர்பு எடுத்துக்கணும்னு சொன்னா பாபா இந்த இடத்துல நான் m அடுக்க சமப்படுத்தினா இல்ல கஷ்டம் இல்ல இல்ல ஆன்சர் எடுக்கலா t ஃபர்ஸ்ட் டி சமப்படுத்தினா t என்பது அடுக்கை சமப்படுத்தும் பொழுது சய 1 சய 2 a என்று சொன்னா ஆகவே a சமன் 1 equal 2 அப்ப a என்று சொன்னா யாரு கேமாட ரூட் தான் அரையாம் அடுக்கு கேமாட ரூட் வருதுன்னு சொன்னா ரூட்ல ஆன்சர் உள்ளதே அஞ்சாவது ஆன்சர் தான் சோ ஆன்சர் அஞ்சாவது அப்ப நாம இந்த இடையில MCQ க்கு ஆன்சர் எடுக்கிற நேரங்கள்ல பிள்ளைகள் சரியான ஆன்சரை எடுக்கிறதுக்கு ஃபைனல் ஆன்சர் வரையும் சுருக்கோணம் என்ற தேவை இல்லை ஏ லெவல பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய போட்டி பரீட்சை கூடுதலான மாணவர்கள் MCQல 35 40 கேள்வியை தாண்டறது இல்லை ஆனா 35 கேள்வி செஞ்ச பிள்ளைகளுக்கு 32 அல்லது 30க்கு மேல சரி ஆனா இஷ்யூ என்னன்னா அவங்க சரியா செய்யறாங்க ஆனா விரைவாக செய்ய தெரியாததுனால நிறைய கேள்விக்கு ஆன்சர் எழுதற இல்ல அதனால லூஸ் பண்ற மாணவர்கள் தான் கூட இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாணவர்கள்ல குறைய ரிசல்ட்ஸ் எடுத்தாக்கள் மோசமானவர்கள் இல்ல அவங்களுக்கு பிசிக்ஸ் தெரியும் பட் டைமிங் தெரியாது பழகல இப்ப நம்ம கூடி இதுக்கு ஏ கண்டு நான் பி கண்டு நான் சி கண்டு ஆன்சர் எடுக்கணும் அவசியம் இல்ல ஏ ஏ கண்டு அரையாம எடுக்கு அரையாம எடுக்கு அவர் ரூட்டுக்குள்ள கேமா உள்ளது ஒரே ஒரு ஆன்சர் தான் சோ அஞ்சாவது ஆன்சர் நான் திருப்பி ஒரி பண்ண மாட்டேன் பட் ரூட்டுக்குள்ள கேமா இருக்கிற மாதிரி ரெண்டு ஆன்சர் இருந்ததுடா நான் இன்னும் சுருக்க தொடங்குவேன் விளங்குதோ ஒரு ஒரு ஆப்ஷன் சோ ஆகவே ஏ ஏ கண்டேன் ஒன்ஸ் ஏ ஏ கண்டா இப்ப நான் m டு அடுக்க சமப்படுத்தும் பொழுது இந்த சைஃபர் சமன் a என்றது half plus b என்று வரும் ஆகவே b சமன் minus half என்று வரும் அதே மாதிரி இப்ப நான் L அடுக்க சமப்படுத்தினா 1 சமன் மைனஸ் 3 பி ஆகவே மைனஸ் 3 இன்கள் 2 சகசி என்று அப்ப 3 இன்கள் 2 எங்க வந்ததுண்டா 3 இன்கள் 2 மைனஸ் 3 இன்கள் 2 சரியா பாருங்க மைனஸ் 3 பி பிளஸ் சி எஸ் பி என்கிறது எஸ் பாபாக்களே பி என்கிறது மைனஸ் ஆ சோ கவனம் இது பிளஸ் 3 இன்கள் இருந்தா மாறி இந்த மைனஸ் 3 பி மைனஸ் ஆ தானே பிளஸ் ஆ மாறி சோ கழிச்சணும் சொன்னா சி சமன் மைனஸ் ஹாஃப் வரும் சரியா பாருங்க ஒன்றுல இருந்து ஒன்னரை கழிச்சா மைனஸ் ஆ அப்ப ஏபிசி ல வேல்யூ தெரியும் சொன்னா பி சமன் கே இன்டு கேமாட ஏ ஆ மடக்கண்டா கேமாட ரூட் வரும் அமாரி பி டையும் சி டையும் ஆன்றை அப்ப என்ன நடக்குது ரோ விடையும் லாம்டா விடையும் பகுதியில் ரூட் வரும் அரையாம எடுத்துன்னு சொன்னா அப்ப இத ஃபுல்லாவே நான் எழுதலாம் பி சமன் கே இன்டு கேமா வின்குல் ரோ லாம்டாட ரூட்ஸ் அப்ப கே ஐ கண்டுபிடிக்கலாமா இயலாது ஏன பரிமாண பகுப்புல உள்ள ஒரு குறை மாறிலியை கண்டுபிடிக்க இயலாது மாறிலி ஒரு எண் பெருமதியை கண்டுபிடிக்க இயலாது பிரச்சனை இல்ல இந்த இடத்துல மாறிலி ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம் ஆன்சர் அஞ்சாவது ஆன்சர் அஞ்சாவது இல்ல நாங்க அத அப்படி செய்யல சில பேர் வேற வழியில செய்யறாங்க இருக்கிறாங்க இத நோட் பண்ணுங்க வேற வழியில செய்யறாக்கள் அப்படின்னு சொன்னால் இது பரிமாண பகுப்பு உண்மையில வேலை கூட தான் இல்ல அத அப்படியும் செய்யாமல் வேற வழியிலன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல யூஸ் பண்ணலாம் சோ முதலாவதுக்கு ட்ரை பண்ணலாம் அவங்க எப்படின்னு சொன்னா கேமா ஓவர் ரோ லாம்டாட பரிமாணத்தை பார்க்கலாம் கேமாட பரிமாணம் எவ்வளவு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எம்டி மைனஸ் 2 ஓவர் ரோவோட பரிமாணம் எம்எல் மைனஸ் 3 லாம்டாட பரிமாணம் எல் சோ இவங்கள வெட்டுனா இங்க பாரு இது எப்படி சொல்லுவாங்க எல் மைனஸ் 2 மேல வந்தா எல் ஸ்கேர்டு டி மைனஸ் 2 இது எல் ஸ்கேர் டி மைனஸ் 2 னு சொன்னா வேகம்ங்கிறது எல் டி மைனஸ் 1 தானே அதுல வர்க்கம் தானே இது இருக்குது ஆகவே இதுல வர்க்கம் மூலம் எடுக்கணும்னு சொல்லி போட்டு அஞ்சாவது ஆன்சருக்கு வந்துடலாம் அது சில பேர் இது வராது என்று சொல்லி போட்டு ரெண்டாவது தொடர்பு அது மூணாவது தொடர்பு நாலாவது தொடர்பு தனித்தனியே செக் பண்ணி ஆன்சர் குயிக் எடுக்க பார்க்கலாம் அது வெரி குயிக் அல்ல ரொம்ப டிலே சோ ஆன்சர் இந்த மாதிரி இது 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 என்னன்னு சொல்ல போறேன் இது வேகத்துல வர்க்கம் அவரே வேகத்துல வர்க்கம் இதுன்னு சொன்னா வேகம் எடுக்கணும்னா ரூட் எடுக்கணும் சோ ஆன்சர் எடுக்கலாம் இல்லைகள் நாலாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா நாலாவது கேள்வி அதே ஐடியாவில் F7K into L in A மடக்கு ஏதோ D இன் B மடக்கு Y இன் C மடக்குன்னு தந்திக்கிறார் F மர்டர் L நீளம் D அடர்த்தி Y யங்கின் குணகம்
கே பரிமாணம் அற்ற மாறி ஏபிசி ஆகிறேன். இது உள்ள இஷ்யூஸ் என்னன்னு சொன்னா, யங்கின் குணகம் என்று சொன்னா நல்லா கவனிக்கணும். யங்கின் குணகம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், யங்கின் மட்டுன்னு சில நேரங்கள்ல படிச்சுப்பீங்க ஆரம்பத்துல. தகைப்பு ரைட், எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணிட்டு போகணுமே. விஹாரம் என்று சொல்றது தகைப்பு என்று சொன்னால் உண்மையில விசையின் கீழ் பரப்பு. விஹாரம் என்று சொன்னால் நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். அப்ப நீட்சியும் நீளமும் அண்ணன் விஹாரம் ஒரே பரிமாணம், சரி, நீட்சியும் ஆரம்ப நீளமும் நீளம் தூரம் தானே, ஆகவே பரிமாணம் இல்லை, விஹாரம் பரிமாணம் இல்லை. சோ விஹாரம் பரிமாணம் இல்லை, அப்ப தகைப்பு என்ன பரிமாணம் என்றால் விசையின் கீழ் பரப்பு. அப்ப விசையின் பரப்புன்னு சொன்னால் அதை நான் என்னெடுக்கலாம்னா அமுக்க விடுக்கலாம். ஆகவே ஒரு யங்கின் மட்டிட, யங்கின் மட்டிட பரிமாணம்ங்கிறது தகைப்பின் கீழ் விஹாரத்துல பரிமாணம். சோ நான் தகைப்பு என்று சொன்னால் அது அமுக்கம் தான். சோ எம் எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ என்பது எப்படி எடுத்தீங்கன்னு, நீச்சிங்கிற ஆரம்ப நீளத்துக்கு பரிமாணம் இல்ல, விசை எம் எல் டி மைனஸ் டூ, பரப்பு எல் ஸ்கொயர், therefore m l minus 1 t minus 2 என்று வரும். m l minus 1 t minus 2 என்று வரும். சோ ஆகவே m l minus 1 t minus 1 மா 2 என்று எடுத்தது. இப்போ நான் இதுக்கு அதே மாதிரி நேர்த்தோர் செஞ்ச மாதிரி இரு பக்கமும் என்ன செய்ய, பரிமாணங்களை இட. f ங்கிறது என்ன அண்டர் ரூட் பார்க்கணும். f ங்கிறது மீடியம், மீடியம்ன்ற பரிமாணம் t minus 1, k க்கு பரிமாணம் இல்ல, அப்ப பிரதிநிதித்து ஒன்று கூடுதல் என்ன, எல்லங்கிறது என்ன நீளம், நீளம் என்றால் இனி எல்லிட ஏயாம எடுக்கு. டி என்கிறது அடர்த்தி, அடர்த்தி என்றால் எம் எல் மைனஸ் த்ரீட பிஎம் எடுக்கு. அடுத்தது வை என்கிறது யங்கின் குணகம். சோ எம் எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ விட சிஎம் எடுக்கு. நான் இதை அறிக்கிறேன் சிஎம். இப்ப வளம மாதிரி அந்த எம் இட எல்லிட சீட அடுக்குகளை ரீஅரேஞ்ச் பண்றோம். இங்க எம்ம காணையில பொறி பண்ணாதீங்க சைஃபராம எடுக்கு, எல்ல காணையில பொறி பண்ணாதீங்க சைஃபராம எடுக்கு, டிய காணையில இல்ல இருக்கு இருக்கு, எம்மின் பூச்சியம் எந்த ஒன்றினதும் பூச்சியம் அளவுக்கு உண்டு. அப்ப இதுக்கு முன்னே ஒன்றிருக்கின்றதை நான் இப்படி யோசிக்கலாம். சோ அப்ப எம் எங்க பொதுவெடுத்தா பிள்ளைகள் பி சக சி என்பது அடிகள் சமனாகும் பொழுது அடுக்குகள் பெருக்கப்படும். அடிகள் சமனாகும் பொழுது பெருக்கும் பொழுது அடுக்குகள் கூட்டப்படும். எஸ் எல்ல எல்ல எடுத்து என்றால் ஏ சய மூன்று பி சய சி என்பது, டி எடுத்தீங்க என்றால் இங்க இல்ல இங்க இல்ல மைனஸ் ரெண்டு சி என்பது. அப்ப இதுல நீ ஃபர்ஸ்ட் சமப்படுத்த போனும், ஃபர்ஸ்ட்க்கு எம்மண்ட பிஎம் சியும் தெரியாதானே, எல்லண்டா ஏடி தெரியாதானே, இது ஒன்று அண்ணன் சி டைரக்டாவே டிய எடுத்தீங்க என்றா பாபா சய ஒன்று சமன் சய ரெண்டு சி, ஆகவே சி சமன் ஹாஃப் என்று சி அரை. இப்ப நான் பாரு எம் அடுக்க சமப்படுத்துறேன், அப்ப ஜீரோ சமன் பி பிளஸ் சி தானே, பி பிளஸ் சி அரை, ஆகவே இரண்டு வந்துடும் பி சமன் மைனஸ் ஹாஃப் என்பது. அப்ப ஏயும் சாரி பிஎம் சியும் தெரிஞ்சா ஏ கண்டுபிடிக்கலாம், யார எல்லிட அடுக்க சமப்படுத்து, எல்லிட அடுக்க சமப்படுத்துனா சைஃபர் சமன், சைஃபர் சமன் முதலாவது சி அரை வந்துட்டு இருந்தாலே ஏபிசி பெருமை தானே கேட்கிறாரு, அரை என்று சொன்னாலே இரண்டாவதையும் மூணாவதையும் தான் விட்டலாம். பி வந்து மைனஸ் அரை என்று சொன்னா அரை மைனஸ் அரை, அரை மைனஸ் அரை என்று இருக்கிறது எத்தனையாவது ஆன்சர், நாலாவது ஆன்சர். சோ முடிச்சு இப்ப நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு நான் ஏங்கிறத கண்டுபிடிக்கணுமா, அதான் தேவை. சிக்கு அரைன்னு வரும் பொழுதே எனக்கு எத்தனாவது ஆன்சரை வெட்டி விடுவேன் சொல்லு பாக்க, இரண்டாவது விட்டுவன் மூன்றாவது விட்டுவன், சிக்கு அரை வந்தார். பிக்கு மைனஸ் அரை வந்ததுன்றா முதலாவதை வெட்டுவன் ரெண்டாவதையும் வெட்டிடுவன், அதே மாதிரி அஞ்சாவதையும் வெட்டிடுவன். சோ ஆன்சர் நாலாவது என்று எடுத்துடலாம். இவ நீ எந்த காணணும் அவசியம் இல்லை பிள்ளைகளே, ஏ காணும் கூட அவசியம் இல்லை, ஆனா இருந்தாலும் கூட பிராக்டிஸுக்காக ஏ காணும் கொண்டா ஏங்கிறது ஏ மைனஸ் மூன்று பி, பிங்கிறது மைனஸ் அரை, ஆகவே மைனஸ் சீக்கிறதுனால அது பிளஸ் ஆக மாறி மூணின் கீழ் ரெண்டு சய சி, சிங்கிறது ஹாஃப், அதனால சயங்கிறது அப்படிதான். அப்ப கழிச்சிங்கடா ஒன்றரை, மூணுங்கில் ரெண்டுல இருந்து ஒன்னுங்கில் ரெண்டு கழிச்சா ரெண்டுங்கில் ரெண்டு ஒன்று, ஆகவே ஏ சமன் ஏ சமன் மைனஸ் ஒன்று. சோ ஆன்சர் நாலாவது ஆன்சர். சோ ஆகவே எத்தனாவது நாலாவது கேள்விக்கு நாலாவது ஆன்சர் எடுத்தீங்க. நான் அந்த பிளாங்கின் மாறலிங்கிறத அழிக்காம வச்சுக்கிறேன் ஏ ஒரு தேவைக்காக.
परीमाण उदाहरण one over இல்லடி விகித அப்படி ஒரு சமன்பாடு இது சரி பரவா இல்ல 2l into root of y over rho அந்த ஒரு சமன்பாடு இருக்கு அப்ப அவங்களுக்கு தெரியும் யங்கின் மட்டுட என்ன வரும் lட அரையா மடக்கு lட இங்க 1 இருக்குறதனால சய ஒரா மடக்கு வரும் அப்படி தெரியும் அப்ப aங்கிறது -1ங்கிறது தெரியும் அவர் yங்கிறது யங்கின் மட்டு அப்ப cங்கிறது half அப்படி தெரியும் ரோங்கிறது அடர்த்தி அடர்த்திங்கிறது அப்ப இங்க v வெச்சிருக்கேன் minus half அப்படி தெரியும் சோ இந்த கேள்வியை செய்யாமலே அந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கலாம் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இந்த ஸ்டேஜ்ல உள்ள நியூ ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்தமட்டில இந்த சமன்பாடுலாம் தெரியாது ஏன்னா ஈர்க்கப்பட்ட இலையில குறுக்களை கதிக்கான சமன்பாடு y over rho அப்படி சொல்லி அதுல அடிப்படை அப்படினு சொல்லும் பொழுது தான் இந்த தொடர்பெல்லாம் வரும் ஆனால் தேவையில்ல இத கண்டு பயப்படாதீங்க சோ இந்த கேள்வியை யார் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் செய்யும் பொழுது கொஞ்சம் விரைவா செஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க பயப்படாதீங்க இல்ல செகண்ட் இயர் விரைவா செஞ்சிட்டாங்க நீங்க எக்ஸாமுக்கு போறது ஃபைனல் எக்ஸாமுக்கு போறது இன்ஷாஅல்லாஹ் ஒரு 2 வருஷம் கழிச்சு தானே அதனால பிரச்சனை இல்ல ரைட் ஓகே அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிரணும் அஞ்சாவது கேள்வி எடுத்தீங்கன்னா அஞ்சாவது கேள்வி எடுத்தீங்கன்னால் வேகம் v r i r புவியீர்ப்பு ஆரமுடுகள் g ஆக இருப்பின் பின்வரும் தொடர்புகளில் பரிமாணம் அச்ச தொடர்பினை இனன் காண்க எதுக்கு பரிமாணம் இல்லன்னு தெரியாது அப்ப நான் அவர் சொல்றாரு v ஸ்கொயர் ஓவர் r g என்று வந்து தந்துக்கிறாரு நான் அத பிரதியிட்டு பார்க்கறேன் வேகத்தின் வர்க்கம் l ஸ்கொயர் g minus 2 r என்றால் l புவியீர்ப்பு ஆரமுடுகள் l t minus 2 அடடே l ஸ்கொயர் வெட்டப்படுது t minus 2 வெட்டப்படுது 1 அவதே முதலாவதே ஆன்சராக வந்துச்சு சோ அஞ்சாவதுக்கு முதலாவது ஆன்சர் திருப்பி கேக்குறேன் அந்த முதலாவது ஆன்சர் அது வந்ததனால லேஸ் இல்ல என்ன செய்யணும் எல்லாம் இருந்து பாக்கு அப்ப இருக்கும் ஏதாவது ஒரு கல்ல வலி இருக்குதாடா அவங்களுக்கு இருக்குது வட்ட இயக்கத்துல வட்ட இயக்கத்துல ஏனென்றால் நான் இந்த இந்த டிஸ்கஷனை யாருக்காகவும் செஞ்சு கொண்டு போறேன் நியூ ஃபர்ஸ்ட் இயராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் அண்ணன் தேவோட ஸ்பீட் எடுக்கிற ஸ்டைல நீங்க எடுக்க பார்க்கணும் இல்லீங்களா சோ அந்த வட்ட இயக்கத்துல r முடுகளுக்கு ஒரு சமன்பாடு இது v ஸ்கொயர் ஓவர் r சோ அந்த r முடுகளுக்கு சமன்பாடு v ஸ்கொயர் ஓவர் r னு தெரிஞ்சா இந்த இடத்துல v ஸ்கொயர் ஓவர் r முடுகள்னு தெரிஞ்சிரணும் gங்கறது ஒரு r முடுகள பிரிச்ச பரிமாணம் இல்லங்கறது தெரியும் ஏன்னா அந்த வேகம் r ஐ அது தொடர்பு வரும் பொழுது இந்த சென்ஸ் உருவாக்க தெரியும் கிடைக்கிறது விளங்கும் சரி நெக்ஸ்ட் ஆறாவது பாயுகளுக்கான ஆறாவது கேள்வி பாயுகள் என்றால் திரவ வாயுக்களை சொல்றது பாயுகள் திரவங்கள் நீராக அதுகளாக இருக்கலாம் வாயுக்கள் என்றால் வலி போன்றவை பட்டவர் சரி திரவ வாயுக்கள் ஃப்ளூயிட்ஸ் வேணொளியின் சமன்பாடானது பி பிளஸ் வேணொளியின் ஒரு சமன்பாடுக்கு தான் பி பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹெச் சமன் மாறிலி என்கிறார் பின்வரும் தரப்படி சமன்பாட்டில் அடிப்படையில் கே இன்னது பரிமாணங்களை ஒத்த கணியம் யார் உண்மையில இது ஒரு மாறிலி என்று தெரியும் ஆனால் அதுல பரிமாணம் எப்படி இருக்கணும்னு சொன்னா சிம்பிள் ஐடியா தெரிஞ்சே சரி ஏனென்றால் இந்த இடத்துல பி என்கிறது அமுக்கம் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர்ங்கிறதும் கட்டாயம் அமுக்கத்துல பரிமாணம் ரோ ஜி ஹெச்ங்கிறதும் கட்டாயம் அமுக்கத்துல பரிமாணம் ஆயிக்கணும் ஏனென்றால் ஒரே பரிமாணமுடைய கணியங்களை ஏ கூட்டலாம் கழிக்கலாம் அதனால இது அமுக்கம் என்றால் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர்ட் பரிமாணமும் அமுக்கத்துல பரிமாணம் ரோ ஜி ஹெச் பரிமாணமும் அமுக்கத்துல பரிமாணம் சோ அமுக்கம் சக ஏதோ ஒரு அமுக்கம் சக இன்னொரு அமுக்கம் எல்லாத்தையும் கூட்டும் பொழுது விளைவிலா வரதும் என்னவா தான் இருக்கும் அமுக்கமா தான் இருக்கும் ஆகவே இங்கு மாறிலி கே இத பரிமாணம் அமுக்கத்தின் பரிமாணம் நான் என்னோட டபுள் செக் பண்ணி பாக்குறேன் என்ன டபுள் செக் பண்ணி பாக்குறேன்னா இது ஷுவர்
பீட பரிமாணம் கீழ பரிமாணம் பீட பரிமாணம்ங்கிற சுவர் இது மூன்றிட பரிமாணங்களும் சமனான பார்த்திருந்தார் பிள்ளைகளே. அமுக்கத்துல பரிமாணம் விசை விசை ml ml t minus 2 over l squared therefore ml minus 1 t minus 2. அதே மாதிரி பிள்ளைகளே half rho v squared பரிமாணம் பார்த்தோம்னு சொன்னா அரை நம்பருக்கு பரிமாணம் இல்ல அடர்த்தி ml minus 3. வேகத்துல வர்க்கம் வேகம் l t minus 1 அதுல வர்க் சோ l squared t minus 2 அது வர்க் l minus 3 plus 2 minus 1 therefore m l minus 1 t minus 2. அதே மாதிரி பிள்ளைகளே ரோ ஜி எச் ரோ ஜி எச் பரிமாணம் சொல்வதாக இருந்தால் ரோ அடர்த்தி எம் எல் மைனஸ் த்ரீ ஜி புவியீர்ப்பு ஆர்வடுகள் எல் டி மைனஸ் டூ எச் உயரம் எல் பாத்தீங்களா எல் ஸ்கேர் இருக்குது இங்க மைனஸ் த்ரீ இருக்குது ஆகவே மைனஸ் ஒன் இதுவும் எம் எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ. ஆக எப்படி பார்த்தாலும் என்னதான் சொல்லுங்க பாக்க அந்த மூன்று பரிமாணமும் சமனாகத்தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அதுதான் ரூல்ஸ். என்னென்றால் இரு இரு கணியங்கள் கூட்டணுமோ கணிக்கணுமோ கூட்டினாலோ கழித்தாலோ நிபந்தனை என்னன்னு சொன்னால் அது ரெண்டுடையும் பரிமாணங்கள் சமனாக இருத்தல் வேண்டும். கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் தான் இந்த நிபந்தனையை தவிர பெருக்கல் பிரித்தல் வர்க்க மூலம் வர்க்கித்தல் அதுக்கு எதுக்குமே நிபந்தனை இல்லை. பாபா இதற்கு இன்னும் ஒரு பேரும் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது சரியான பாருங்கோ இயக்க சக்தி இருக்குதானே இயக்க சக்திய கனவளவால பிரிக்கணும். ஏன் நான் வி என்று போட்டு ஜாய் கோடு போட்டுக்கிறேன்னு சொன்னா நீங்க இது வேகம் நினைச்சு இந்த வியோட வெட்டிடுவீங்க என்று பயத்துல இது கனவளவு. அதே மாதிரி இவருக்கு ஒரு பேர் சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா அழுத்த சக்திய கனவளவால பிரிக்கிறதுக்கு சமம். இருந்தால் பாபாக்களே வேறொழியின் தேற்றம் படிக்கிறதுனால ரொம்ப தெளிவா பார்ப்போம். இப்ப பிரச்சனை இல்லை வேறொழியின் தேற்றத்துல தெளிவா பார்ப்போம். பிள்ளைகள் இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாரு நீங்க நீங்க இங்க பாருங்க மேற்பரப்பு இழுவைக்கு டெபினிஷன் நீளம் பகுதியில இருக்கிறதுனால பகுதியில உள்ளதை ஒன்றாக மாத்தி மேல உள்ளதை சொல்லலாம். ஓரழகு நீளத்தில் துளிப்படும் விசை மேற்பரப்பு விசை. அதே மாதிரி அமுக்கம் சமன் இரண்டு வரும் சொல்லுவாங்க பிள்ளைகளே விசையின் கீழ் பரப்பு அது எப்படி எழுதுவோம் ஓரழகு பரப்பிற்கு செங்குத்தாக துளிப்படும் விசை அமுக்கம் எனப்படும். அது மாதிரி இந்த கனவளவ ஒரு ஒரு அழகா மாத்தி ஓரழகு கனவளவுக்கான இயக்க சக்தி அமுக்கம் எனப்படும். ஓரழகு கன அளவுக்கான அழுத்த சக்தி அதுவும் அமுக்கம் எனப்படும். எப்படி இதுல இந்த சமன்பாடு வருதுன்னு சொன்னா லைட்டா பாருங்களேன் இது திணிவு இது கனவளவு. உங்களுக்கே தெரியும் உளவுல படிச்சுக்கிறீங்க திணிவ கனவளவால பிரிச்சா அடர்த்தி என்பது அப்ப அரை தர அடர்த்தி தர விஸ்கியர் இங்கேயும் திணிவின் கீழ் கனவளவு என்ன வரும் அடர்த்தி வரும் இதுகள் பிறகு படிக்கிற விஷயங்கள் பெருசா குழம்ப தேவையில்லை. இந்த இடத்துல நான் உங்களிடம் எதிர்பார்த்தது இது கூட்டப்படுகிறது பிரச்சனை இல்லை கூட்டப்படுதோ கழிக்கப்படுகிறதோ அமுக்கத்துல பரிமாணம்ங்கிறது விலங்கல் அட்டியும் ஆறாவதுக்கு ரெண்டாவது ஏழாவது கேள்விய பாருங்க கணத்தாக்கினது அழகை ஒத்த கனியா. அப்ப கணத்தாக்குக்கு என்ன பேர் சொல்லலாம்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் கணத்தாக்குட பரிமாணம் என்று சொல்லும் பொழுது விசை தர எனத்துல பரிமாணமாக இருக்க வேண்டால் நேரத்துல பரிமாணம் விசைங்கிறது எம் எல் டி மைனஸ் டூ இன்டு டி ஆகவே எம் எல் டி மைனஸ் ஒன். இப்ப உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டே திணிவு தர வேகம்ங்கிறது செப்பரேட்டா விளங்கினா அதை நான் உந்த மாற்றம் என்று சொல்லலாம். ஆகவே ஆன்சர் அஞ்சாவது. அப்படி விளங்க இல்லாட்டியும் விசையில பரிமாணத்தை போடுங்கோ ஏன்னா கணத்தாக்கு விசை தர நேரம் என்று தெரியணும் விசை இசைதான். அப்ப சமணா வராதே அமுக்கமண்டா விசையின் கீழ் பரப்பு வராதே மேற்பரப்பில் விசை பரப்புழுவை இருந்தாலும் மேற்பரப்பில் விசையும் உண்டுதான் அதை நோட் பண்ணிக்கோங்க.
பரப்புழுவையும் மேற்பரப்புழுவையும் ஒண்ணுதான். பரப்புழுவை, மேற்பரப்புழுவை, மேற்பரப்புள்ள விசை எல்லாம் ஒரே கதைதான். சோ பரப்புழுவை விசையின் கீழ் நீளம் வராது, வராது. வேலை விசை தர தூரம் வராது. ஆனா இந்த நாளும் வராட்டி அஞ்சாவது தான் வரணும் என்றாவது தெரியணும். சோ ஆன்சர் அஞ்சாவது. இப்ப நான் அஞ்சாவது ஆன்சர் வருமென்று எடுக்கிறதுனா இல்லடி இந்த நாளும் வராதுன்னு சொல்லுனா இந்த நாளும் வராது. சோ அஞ்சாவது வரணும். சோ ஆன்சர் எத்தனையாவது? அஞ்சாவது. எட்டாவது, ஜூல் செகண்ட் எனும் அழகினை உடைய கணியத்தினதோ பரிமாணங்களை உடைய கணியம் யாது? சோ ஜூல் செகண்ட் அழகன் சொன்னா பரிமாணம் என்னன்னு சொல்லிக்கிறான். பிளாங்கின் மாறிலி தான் ஆன்சர். அதனால ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன் நம்ம இன்னும் அழிக்காம வச்சேன்னு சொன்னால், இந்த அகில வாயு மாறிலி, போல்ஸ்மானின் மாறிலி அண்ட் அமுக்கம் பெடு, அதுகளில் பரிமாணத்தை கொஞ்சம் பார்ப்போம். இங்க பாருங்க, அதுல நான் எத்தனாவது கேள்வியில, எட்டாவது கேள்வியில அகில வாயு மாறிலின்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சமன்பாடு படிப்பீங்க, பிவி சமன் என்ஆர்டி என்று படிப்பீங்க. இந்த என்ஆர்டியில வர இந்த ஆறு தான் நம்மட அகில வாயு மாறிலி. இப்ப உங்களுக்கு அகில வாயு மாறிலியில பரிமாணம் தெரியணும்னு சொன்னா ஏனைய கணியங்கள் என்னது தெரியும். அந்த ஏனைய கணியங்களை நான் சொல்லுறேன், பண்ணி பாருங்க எடுக்கேமான்னு சொல்லு. பி என்கிறது பிரஷர், சோ அமுக்கம். பி என்கிறது வால்யூம், என்ன வரும் சொல்லுங்க பாக்க, கன வளவு. என்னங்கிறது மூல் எண்ணிக்கை. கவனம், எண்ணிக்கை ஜஸ்ட் நம்பர்ஸ் வேற, மூல் எண்ணிக்கைங்கிறது வேற. டி என்கிறது சில இடங்கள்ல அலைவு காலம், சில இடங்கள்ல இழுவை. ஆனா இங்க டி என்கிறது தனி வெப்பநிலை. அப்படின்னா அது ஒரு வெப்பநிலை, டெம்பரேச்சர். இப்ப நான் சொல்றேன், இந்த இடத்தை வச்சுக்கொண்டு அகில வாயு மாறிலி ஆற இழுவாய் மாற்றம் செஞ்சா பரிமாணம் சொல்லும் பொழுது அமுக்கத்திட அமுக்கத்திட பரிமாணம் ML minus 1 T minus 2 எடுத்து வச்சுக்கிறோம். கனவளவு கனவளவு எல் கணம் கவனம். இதை நம்ம வேகம் என்று நினைச்சோம் என்ற பழச்சோம். அவர் தருவாரு பழகிரும் பழக்கணும் பழகிச்சோம். எண்ணிக்கையில பரிமாணம் கேபிடல், வெப்பநிலையில பரிமாணம் சீட்டா. ஆகவே எல்ல மைனஸ் டூ பிளஸ் த்ரீ என்றா பிளஸ் டூ வந்து வரும். சோ ஆன்சர் ML squared T minus 2 in minus 1 theta minus 1. இதுதான் அகில வாயு மாறிலி, அகில வாயு மாறிலியின் பரிமாணம். அதை மேலதையுமா எழுதி பார்ப்போம். உண்மையில இந்த இந்த எக்ஸாம் வச்சதுன்னு நோக்கம் பெரும்பாலான கணியங்களை பத்தி கதைச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அந்த சில விஷயங்கள் எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்லணும் என்றதுக்காகத்தான் அகில வாயு மாறிலி என்று சொல்லி முடிச்சாச்சு. அப்ப நான் கேக்குறேன், ஆறுட ஆறுட அழகு என்ன வரும் சொன்னா அமுக்கத்துட அழகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ இன்டு மீட்டர் கியூப் ஓவர் மோல் இன்டு கெல்வின் என்று வரும். இது நியூட்டன் மீட்டர் ரெண்டு வரும், அதுக்கு பதில என்ன எழுதலாம், ஜூல் என்று எழுதலாம். சோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன், இதுதான் யூஸ் பண்றது. இன் கெமிஸ்ட்ரியில சில நேரங்களில் நீங்க ஏடிஎம் லீட்டர் மூல் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் அப்படி யூஸ் பண்ணுவீங்க கெமிஸ்ட்ரியில, பட் பிசிக்ஸ்ல அப்படி யூஸ் பண்ணலாது. ஜூல் மூல் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பிசிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசம், ரைட்? எட்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் எடுத்தாச்சு. அதுல போல்ஸ்மானின் மாறிலின்றத பார்ப்போம். என்ன மாறிலி? போல்ஸ்மானின் மாறிலி. இப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, ரைட்? போல்ஸ்மானின் மாறிலி மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்திக்கு சமன்பாடு E சமன் 3 பை 2 kT என்ற ஒரு சமன்பாடு அவர் படிப்பிச்சார், சொல்லி எடுத்தார். அப்ப இந்த இடத்துல போல்ஸ்மானின் மாறிலிங்கிறது அந்த கே தான, போல்ஸ்மானின் மாறிலிங்கிறது தான் அந்த கே, இந்த கே. அப்ப இதை என்ன சொல்றேன்டா, மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, சக்தி. இந்த இடத்துல டி என்கிறது என்ன வரும் என்றால் தனி வெப்பநிலை என்பதா, தனி வெப்பநிலை என்பது. அப்ப கே நான் எழுவாய் மாற்றம் செஞ்சேன்னு சொன்னால் 2E/3T. சோ கே இட பரிமாணம் வரணும்னு சொன்னா நம்பர் உடுங்கோ, சக்தி என்று சொன்னால் ML ஸ்கொயர் டி மைனஸ் 2 ஓவர் தீட்டா. வெப்பநிலை வெப்பநிலை பரிமாணம் தீட்டா. சோ அவரே இவருட இவருட பரிமாணம் வரும் ML ஸ்கொயர் டி மைனஸ் 2 தீட்டா மைனஸ் 1. நான் கேட்கிறேன், போல்ஸ்மானின் மாறிலியோட அழகு என்ன வரும்னு நினைக்கிறீங்க?
to E, Joule, வெப்பநிலை, capital K, therefore Joule, capital K, Kelvin minus 1, Joules per Kelvin, Joules per Kelvin, so Boltzmann மாறிலியின் அலகு. So, அப்பே, எட்டாவது கேள்வி குறிய ஏனே அடுத்தது அமுக்கம் தெரியும் வலுவண்டால் வேலையின் கீழ் நேரம் ML square T minus 3 என்று தெரியும் ஓகே வேற இந்த போல்ஸ்மானின் மாறிலியோட சம்பந்தப்படுகின்ற தரவுகள் எதுவும் இருக்குதான்னு பார்த்தோம் என்று சொன்னா அதனால இதை அளிக்கிறேன் பிளாங்கின் மாறிலிங்கிறத கூடி நாங்க இப்ப கொஞ்சம் என்ன செஞ்சிட்டோம் ஸ்பீடா ஆன்சர் எடுக்கிறதுக்கு பழக்கிட்டோம் சில நேரங்களில் நீங்க என்ன தெரியுமா செய்யணும் பார்த்தலே அந்த முக்கியமான சிலதுகள் பிரச்சனைக்குரிய சிலதுகள இந்த மாதிரி மேற்பரப்பிழவை அது போன்ற பிளாங்கின் மாறிலி அதுகளை மேலதிகமாக எழுதி வைங்க சமன்பாடுகளோட எழுதி வச்சா இன்னும் நல்லா அது தொடர்பு பெற்ற சமன்பாடுகளோட எழுதி வச்சா ஒன்பதாவது கேள்வி ஒரே பரிமாணங்களை உடையதும் ஒன்று காவி கணியமும் மற்றையது எண்ணிக்கணியமான கணியங்கள் யாவை முதலாவது பாத்தீங்கன்னா ஓலவில் படிச்சதும் வேலை எண்ணி விசை திருப்பம் காவி அவ முதலாவது எண்ணி இரண்டாவது காவி அப்ப அதுவும் ஆன்சர் என்ன ஒன்று காவி மற்றையது எண்ணி தானே கேட்டுக்கிறேன் சரிப்பா இரண்டாவது ஆன்சர் வேகம் ஆறுமுடுதல் வேகமும் காவி ஆறுமுடுதலும் காவி தராது மூன்றாவது இயக்க சக்தி மேற்பரப்புள்ளவை இயக்க சக்தி எண்ணி மேற்பரப்புள்ளவை எண்ணி நாலாவது கோணவேகம் அதிர்வன் கோணவேகம் காவி அதிர்வன் எண்ணி அஞ்சாவது கணத்தாக்கு காவி உந்தமாற்றம் காவி சோ அஞ்சு வராது சோ முதலாவதா நாலாவதா ஆன்சர் முதலாவது என்ன எண்ணியும் காவியும் நாலாவது காவியும் எண்ணியும் கேள்வி என்ன ஒன்று காவி கணியம் மற்றது எண்ணி கணியம் அப்ப காவி எண்ணி முறையேன்னு கேட்டா நாலாவது ஆன்சர் இவர் முறையேன்னு கேட்கலையே சோ அப்ப ஒன்று நாலு வரலாம் ஆனா நாலுதான் ரொம்ப சரி முறையே என்று கேட்டா நாலு மட்டும்தான் சரி சோ இதுக்கு நான் வேணுமெண்டா ஒன்று கமா நாலு தரலாம் ஆனா நாலுதான் ஸ்கீம்ல கொடுத்தோம் முதலாவது ஆன்சரையும் எடுக்கலாம் முறையே என்ற சொல்லி இல்லை அப்ப நீங்க இந்த இதுல முறையே யாவை என்று கேட்டிருந்தா சோ ஆன்சர் நாலாவது மட்டும்தான் அடிச்சுக்கணும் சோ ஒன்பதாவது கேள்விக்கு நாலாவது ஆன்சர் நாலாவது ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் ஆன்சரை கொடுக்கற நிபந்தனையோட கொடுக்கலாம் இந்த கேள்வியின் அடிப்படையில் பத்தாவது இருப்பு குளத்தில் இருக்கும் இந்த திரிவுகள் M1 M2 ஆறு இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள போது அவற்றுக்கிடையில் தாக்கும் இருப்பு விசை ஏதோ விசை சொல்றது F7 GM1 M2 over R2 என்பதால் தரப்படி இதில் உள்ள அகில இருப்பு மாறிலி G எனது பரிமாணங்கள் யாவை அவ இது ஈவன் எக்ஸாம் ஃபைனல்ல கேட்ட கேள்வியும் கூடதான் M1 M2 வின்கள் R2ல இந்த G பரிமாணம் யாவது கேக்குறா சோ நாங்க பயப்படுற இல்ல F into R square inkle M1 M2 வந்து எழுவாய் மாற்றம் செஞ்சிட்டு என்ன கண்டாச்சு அதுல பரிமாணம் கண்டாச்சு சோ விசையில பரிமாணம் M L T minus 2 R square அதே இல்ல M1 M M அதே இருக்கு M1 M2 போட்டுருக்கு ஒரு M வெட்டு நீங்க சொன்னா சோ ஆன்சர் M minus 1 L cube G minus 2 சோ ஆன்சர் M minus 1 L cube அல்லது அதிலே ஜூல் மீட்டர் அப்படின்னு ஒரு தொடர்பு எடுப்பாங்க பிரச்சனை இல்ல வாட்எவர் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யறமெண்டா சரி நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் மைனஸ் 200 பதினோராவது கேள்வி ஈ சக்தி எம் திணிவு எல் கோண உந்தம் ஜி அகில ஈர்ப்பு மாறிலி எனவும் அவற்றுக்கிடையிலான தொடர்பு தரப்படி எடுத்துகிறார் சோ எக்ஸ் என்ற ஒன்று தந்திக்கிறாரு E into L வரக்கம் கீழ M அஞ்சாம் அடுக்கு அகில ஏற்பு மாறிலி G வர்க்கம் இந்த உங்களுக்கு E சக்தி M திரிவு பிரச்சனை இல்ல L கோண உந்தம் உண்மையில கோண உந்தம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கோண உந்தம் என்று சொல்றது விசை திருப்பம் மாதிரி
நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பமாகும் என்று தரவிரிக்கும். கோண உந்தம், கோண உந்தத்துக்கு என்ன தரவு இருக்குதுன்னு சொன்னால் நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பமாகும் என்ற ஒரு தரவிக்கும். அப்ப விசை திருப்பம் என்றா விசை தர தூரம், நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம் என்றா உந்தம் தர தூரம். அப்ப நான் கேட்கிறேன் எல்லிட பரிமாணம் என்ன வரும் சொன்னா இது உந்தத்துல பரிமாணம் திணிவு தர வேகம் அல்ல, ML T minus 1. ஆகவே ML T minus 1 into L. Therefore, ML squared T minus 1. அடுத்த ML squared T minus 1 கண்டா கோண உந்தம் இது எங்க கண்டிக்கிறவன் சொன்னா, இது எங்க கண்டிக்கிறவன் சொன்னா அந்த பிளாங்கின் மாறிலி ஜூல் செகண்ட் இதுதானே. ML squared T minus 2 T அளவு இருக்கிற ML squared T minus 1. அப்ப பிளாங்கின் மாறிலியும் கோண உந்தமும் ஒரே பரிமாணம். ஏ பாபா, பிளாங்கின் மாறிலி E சமன் என்னண்டு எடுத்தோம் HF எடுத்தோம். சோ H சமன் என்னண்டு எடுத்தேன் E over F எடுத்தேன். சோ இதுல பரிமாணம் பாக்குற நேரம் என்னண்டு வந்தது ML square T minus 2 over G minus 1. வெட்டி விட்டு வந்தா minus 1 மிஞ்சும். சோ ML வர்க்கம் G minus 1 எடுத்தது. ஆகவே இது யாருட பரிமாணத்தை ஒத்தது சொல்லுங்க பார்க்க, கோண உந்தத்துல பரிமாணத்தை ஒத்தது. சோ இந்த மாதிரி சிக்கலான கிரிட்டிக்கலான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். எப்படி கோணமுந்தம் பிளாங்கின் மாறலி ஒரே பரிமாணம் உடையது. கோணமுந்தம் என்ன, நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம். அப்படின்னா என்ன, விசை திருப்பம் என்ற விசை தர தூரம். நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம் சொன்னா உந்தம் தர தூரம். அரே அதை அந்த தரவை வச்சு எடுக்கலாம். எடுத்து போட்டு இப்ப நான் இதுல எக்ஸிட பரிமாணம் கேட்கிறேன். அப்ப நான் எக்ஸிட பரிமாணம் யாதுன்னு கேட்கும் பொழுது அண்ணன் இவருக்கு பரிமாணம் கண்டா சரி, இ என்றால் M L square T minus 2. L என்றால் கோண உந்தத்துல வர்க்கம், கோண உந்தம் M L square T minus 1. அதில் வர்க்கம் M வர்க்கம் L இட நாலாம் அடுக்கு T இட சயரண்டாம் அடுக்கு ஓவ கில M இட அஞ்சாம் அடுக்கு அவ தீனி விட அஞ்சாம் அடுக்கு அகில இருப்பு மாறலியின் வர்க்கம். அவ்வா நான் இந்த கேள்விக்கு பிறகு அதை கொடுத்தேன். இதுல காட்டுறது அதுல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இதுல விளைச்சு அதுவும் விளைக்கும் அதுல இருக்கிறது. இதுல இதுல மணிக்கு வர்க்கம் சொல்லி பார்க்க, எம் மைனஸ் ஒன் வர்க்கம் எம் மைனஸ் டூ, எல் கணத்துட வர்க்கம் எல்லின் ஆறாம் அடுக்கு, டி சய ரெண்டு வர்க்கம் டியிட சய நாலாம் அடுக்கு. இத சொல்லுங்க. அப்ப உண்மையில கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது, ஆனா பரவாயில்ல ட்ரை ஒன்று பண்ணுங்க. இங்க பாருங்க, ஏ பாபா ரெண்டு மூண்டு மூண்டால இதை வெட்டுனா ரெண்டு வரும், அந்த எம்ட வர்க்கமும் இவரும் வெட்டுப்படுது. எல்லிட ரெண்டாம் அடுக்கும் நாலாம் அடுக்கும் ஆறு, இங்க ஆறாம் அடுக்கோட வெட்டுப்பட்டு அடை சயரண்டு சயரண்டு சயனாலு வெட்டுப்பட்டு ஆகவே ஒன்று. அழகில பரிமாணம் இல்லை. சோ ஆகவே ஆன்சர் பரிமாணம் இல்லைன்னு சொல்லி அஞ்சாவது ஆன்சர் அடிச்சா கழிக்குது. ஆனா அஞ்சாவது ஆன்சர் இல்லை, அதுக்கு முன்னுக்கு பாருங்க கோணம் மட்டும் இருக்குது. கோணத்துல பரிமாணமும் என்னதான் சொல்ல பாக்க இல்லை. அப்ப இந்த கேள்வி எப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் எனவும் தரப்படுகிறது எக்ஸினது பரிமாணத்தை ஒத்த கணியம். ஏன் ஒரு கணியம் தானே நான் கேட்கிறேன், கோணம் என்கிற ஒரு கணியம், கோணத்துக்கு பரிமாணம் இல்ல. ஏன் இந்த கணியம் கோணமாக இருக்கக்கூடாது, கணியம் என்றுதான் கேட்கிறேன். சோ பரிமாணம் இல்லை என்கிற ஆன்சரை விட கணியம் என்றது கோணம் என்று அளிக்கிறாரு, கோணத்துக்கு பரிமாணம் இல்ல. சோ ஆன்சர் ஆன்சர் ரெண்டாவது. இதுக்கு அஞ்சாவது ஆன்சர் அடிச்சாக்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவோம் சரி, வாட்ஸ்அப்ல என்ன நம்பர் அது டிஸ்கிரிப்ஷன்ல தரப்படும், அதுக்கு கட்டாயம் செய்யுங்க. ஆன்சர் என்ன சொல்லணும், இல்ல நாங்க இதை மாத்தி யோசிச்சோம் இல்ல சரியா யோசிச்சோம்ங்கிறத அப்டேட் பண்ணீங்கன்னா சரி. நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது, மேற்பரப்புழுவையின் பரிமாணம் ஆவது. மேற்பரப்புழுவை எம் டி மைனஸ் டூ, ஆகவே எம் டி மைனஸ் டூ இரண்டாவது ஆன்சர். இனி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நான் நேரத்துடைய கதைச்சனும் சொன்னா இதுக்கு பிறகு உள்ள கேள்விகளுக்கு விரைவாக ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். முக்கியமான விஷயங்கள் நான் கதைச்சு முடிச்சிருவோமே. சோ ஆகவே கவனம் கவனம், இந்த இடத்துல உங்களுக்கு தந்த ஹெல்ப்ல கோண உந்தம் நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம் என்று தெரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் பாபா பன்னெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சரையும் முடிச்சுட்டோம் ஈஸியா. பனிரெண்டாவது ஸ்ட்ரைட் ஃபோர்வர்ட் இரண்டாவது ஆன்சர் அந்த எழுதி வச்சுக்கிறோம். பதிமூன்றாவது கேள்வி, எஃப் சமன் ஏ பை டி பிளஸ் BT squared by 2 எனும் சமன்பாட்டில் F விசை, F என்கிறது என்னையா விசை, T என்கிறது நேரம், இவன் இந்த இடத்துல T யும் நேரம்,
ஏபியினது பரிமாணங்கள் யாவை? இவங்களுக்குள்ள பரிமாண பகுப்புலவா இது f டா a by t ட பரிமாணம் f ஆயிடுச்சு. f ட பரிமாணம் ஆயிடுச்சு. சரி. vt square by 2 ட பரிமாணமும் f ட பரிமாணம் ஆயிடுச்சு. அப்ப நாம இது அடுத்த வரியில f சமம் a by t என்று எழுதினா பிள ஆனா f ட பரிமாணம் a by t ட பரிமாணம் என்று எழுதலாம். அதே மாதிரி f சமம் என்று எழுதலாம் vt square சரி vt square by 2 ன்ற எழுத நாப்பல ஆனா என்ன எழுதலாம் என்றா f ட பரிமாணம் vt square by 2 ட பரிமாணத்துக்கு சமம் சோ அப்ப இதே பிரதி என்ன f ட பரிமாணம் ml g minus 2 சமம் a ட பரிமாணத்தின் கர்ல் g ஆகவே a ட பரிமாணம் ml g minus 1 சோ ml g minus 1 ன்ற கண்ட உடனே அப்படி ஒரு ஆன்சர் இருக்குதானே பாத்தீங்கன்னா 1 2 அஞ்சு சோ அப்ப 3 4 என்ன வெட்டலாம் அவ்வளவு பெரிய இது இல்ல அப்ப நான் அடுத்ததை கண்டுபிடிக்கிறேன் சோ இவருக்கு m l g minus 2 b ல பரிமாணம் கேட்கிறேன் இது t ஸ்கொயர் இது பரிமாணம் இல்ல சோ இவருக்கு கரெக்ட்டா b ல பரிமாணம் வரும் m l g minus 4 சோ m l g minus 1 m l g minus 4 அந்த இருக்கிற ஆன்சர் முதலாவது ஆன்சர் தட்ஸ் சோ 13வது मुद्दा எல் நீளமும் ஆர் ஆரையும் உடைய குழாயினுள் டர்பன்டைன் திரவம் பாய்கிறது அந்த இடையில ஏதோ ஒரு திரவம் பாயுது குழாயினது இரு முனைகளுக்கு குறுக்கேயான அமுக்க வித்தியாசம் டெல்டா பி எனில் அமுக்க வித்தியாசம் என்றால் அமுக்க மாற்றம் டெல்டா பி என்றால் அது அமுக்கத்தில பரிமாணம் தான் பிரச்சனை இல்லை திரவத்தின் பிசுக்குமை குணகம் ஈச்சா ஆனது ஆஹா இப்ப எங்களுக்கு அந்த ஈச்சான் என்னமோ தந்திருக்காரு அது நம்மளுக்கு விளங்க இல்லையே அவர் ஒரு தொடர் ஃபோன் தாராரு இப்படி ஏதோ ஈச்சா சமன் डेल्टा पी इनटू आर स्क्वायर माइनस एक्स स्क्वायर ओवर 4वी इनटू एल என்பதால் தரப்படும் இதில் குழாயினது அச்சிலிருந்து ஆர் தூரத்தில் திரவத்தின் பாய்ச்சல் கதி வி ஆகும் ஆர் தூரம் அதான் எனக்கு தேவை வி கதி அதான் எனக்கு தேவை மேலுள்ள தரவுகளின் அடிப்படையில் திரவத்தின் பிசுக்குமை குணகம் ஈச்சா எனது பரிமாணமாக அமைவது என்று கேட்கிறது சோ அது பிரச்சனை இல்ல பாபா இங்க பாரு ஈட்டோட பரிமாணம் எல்லாமே தரவு தந்திக்கிறேன் சும்மா பயன் காட்டிக்கிறேன் இந்த இடத்துல அமுக்கத்துல பரிமாணம் சொன்னா எங்களுக்கு தெரியும் ml minus 1 g minus 2 விசைகள் பரம் r square minus x square இங்க பாரு கழிப்பட்டிக்குது இந்த துண்டுல கழிப்பட்டிக்குது அப்ப இதுலயும் பரிமாணம் சமம் தானே r square அந்த l square l square அப்ப வெட்டுப்பட்டு போகும் சொல்லப்படாது கழிப்பட்டது தானே அவை பரிமாணம் l square yes good minus l square என்ன எழுதுற இல்ல L square इधर परिमाण 4 इल्ल वेहम L T minus 1 नल्ला L अब ना इधर बैठते बना है इधर L square इंगे बैठे ना so answer बरों M L minus 1 T minus 1 इन्हें बैठे बरों अब दे इंदर तले अर्थ दे पिसक को मैं कुना हम अंडा पुदीय और देखे दे अदर परिमाण M L minus 1 T minus 1 so इन्हें माधुरी पुदीय पुदीय विडे एंगल பரிமாணம் அப்ப நீங்க நல்லா விளங்கிக்கணும் இந்த இடத்துல c + t என்று தந்திருக்கு
ஒரே அலகையுடைய பௌதிக கணியங்களை கொண்ட கூட்டம் எது? உராய்வு உராய்வு குணகம், உராய்வுங்கிறது விசை, உராய்வு குணகம்ங்கிறது அலகு பரிமாணம் இல்ல, சோ வராது. இரண்டாவது அமுக்கம், அலகு கன அளவுக்கான இயக்க சக்தி. ஆனால் சொல்லிட்டு அமுக்கம் என்று சொன்னா பிரஷர், ஓகே. அலகு அதுல என்ன வரும்? ML minus 1 T minus 2. அலகு கன அளவுக்கான இயக்க சக்தி half m v square in கீழ் வால்யூம் என்று சொல்லி பிரிச்சு காட்டுன, அதுவும் அமுக்கத்தின் கீழ் பரப்பு, சரி, திணிவின் கீழ் கனவளவு, அமுக்கம் அடை வரும் half rho v square ML minus 1 T minus 2. சரி, ஆகவே ஆன்சர் ரெண்டாவது. சரி, மூன்றாவது பார்ப்போம். இயக்க சக்தி அலகு கன அளவுக்கான இயக்க சக்தி இல்ல, இயக்க சக்தி வேற. அலகு கன அளவுக்கான இயக்க சக்தி என்றா இயக்க சக்தியை கன அளவால பிரிச்சிருவனே, அப்ப வரா. விசை உந்தம் இல்ல, விசையில பரிமாணம், விசையில பரிமாணம் ML T minus 2, உந்தம் ML T minus 1. வேலை கணத்தாக்கு இல்ல, வேலை என்ற எஃப்தர டி, கணத்தாக்கு என்ற எஃப்தர டி, அப்ப சமானம் வராது. சோ ஆன்சர் ரெண்டாவது. 17வது, இதுக்கு ரெண்டாவது ஆன்சர். 17வது கேள்வி, பின்வரும் கணியங்களின் சோடிகளில் எதை எண்ணி கணியங்களை மட்டும் கொண்டவை? கதி வேகம், எண்ணியும் காவியும் வராது. திணிவு நிறை, எண்ணியும் காவியும் வராது. கதி ஆர்முடுகள், எண்ணியும் காவியும் வராது. கதி திணிவு, எண்ணி எண்ணி ஆன்சர். அஞ்சாவது உந்தம் விசை, காவி காவி. சோ ஆன்சர் நாலாவது ஆன்சர். இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆன்சர்ஸ், ரைட். 18வது, தசம் 2 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை கொண்ட கருவியால, தசம் 2 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை கொண்ட கருவி ஒன்றை பயன்படுத்தி பெற்ற அளவீடுகளில் பிழையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இதுதான் இழிவெண்ணிக்கைன்னு சொன்னா இழிவெண்ணிக்கையின் முழு எண் மடங்காக வாசிப்பு இருக்கணும். இழிவெண்ணிக்கையின் முழு எண் மடங்குகளில் வாசிப்பிருக்கணும். அப்ப சைவதசம் ரெண்டுன்னா உதாரணமா 12.2 மில்லிமீட்டர் எடுக்க ஏறுமா? ஓ, இங்க பாருங்க, தசம் 2 இழிவெண்ணிக்கையில ஒரு ஒரு பங்குன்னு யோசிக்கலாம். ஆகவே எழுமன 10 சைபர் எடுக்க ஏறுமா? ஓ, தசம் 2 தசம் 2 தசம் 2 வரும் பொழுது 1, 2 கண்டிப்பா மடங்கு வரும், ஓகே, ஏறும். தசம் 2 மடங்கா? எஸ். 6.2 வருமா? அந்த தசது பொருள் வரும் வரும் வரும். 8.5 வருமா? அந்த தசம் 5 எப்படி தசம் 2 மடங்குல வரையிருமா? அந்த வரையலாம். சோ ஆன்சர் 8.5. 4.6 மில்லிமீட்டர் வரை ஏறுமா? அந்த வரலாம். இப்ப நான் கேக்குறேன், இந்த வாசிப்பை வச்சு இழிவெண்ணிக்கு எப்படி சொல்லலாம்டா? இதுல இழிவெண்ணிக்கையாக என்ன இருக்கலாம் என்றால், சைபர் தசம் 1 மில்லிமீட்டர் இருக்கலாம், சைபர் தசம் 2 மில்லிமீட்டர் இருக்கலாம். இந்த இடத்துலயும் சைபர் தசம் 1 இருக்கலாம், சைபர் தசம் 2 இருக்கலாம். இதுக்கு சைபர் தசம் 1 மில்லிமீட்டர் இருக்கலாம், அல்லது சைபர் தசம் 5 மில்லிமீட்டர் இருக்கலாம். இதுக்கும் இதுக்கெல்லாம் ஒன்றுதான், இதுக்கும் அதே கன்செப்ட், சைபர் தசம் 1 அல்லது சைபர் தசம் 2 இருக்கலாம்.
தொடர்ந்து வகுப்புகளில தொடர்ச்சியான செமினார் அதுகளில் சந்திப்போம்.